ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட எங்கள் ஊரை சுற்றி காட்டலான்னு பார்க்குறேன். பிகாஸ் நான் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ இயற்கையான காட்சிகளை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டலான்னு நினைக்கிறேன். சுற்றிட்டு அப்புறம் டயர்டாயிடும்ல, ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் சொன்னோடனே பெரிய ரெஸ்டாரண்ட் நினைக்காதீங்க. இது ஒரு பழங்காலத்து ரெஸ்டாரண்ட்டு, ப்ளஸ் வந்து பியோர் வெஜிடேரியன். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய நான் வெஜிடேரியன் காட்டினதுனால ஒரு பியோர் வெஜிடேரியனை காட்டலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ வெல்கம் டு மயிலாடுதுறை. மயிலாடுதுறைனாலே எங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. அங்கே இருக்கிற பாலமாக இருக்கட்டும், பாலத்துலேருந்து பார்க்குற ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதுதாங்க எங்களுக்கு வியூ பாயிண்ட், ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய கடை வீதிகள் இருக்குங்க. கடை வீதிகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை, ஜவுளி கடை, அப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸ், அதாவது நகை கடைகள். இந்த கடைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நகை கடைன்னு சொன்னீங்கனாலே ஒரு ஸ்ட்ரீட்டில் குறைஞ்சபட்சம் 15-20 நகை கடைகள் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஊருங்க. அப்புறம் வந்து நிறைய ஸ்பெஷல் பிளேசஸ் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோயில் மயூரநாதர்னு சொல்லுவாங்க அந்த கோயில் பேர். ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கோயில். மயிலாடுதுறையில் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு அடையாளம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா மணிக்குண்டு தாங்க. ரொம்ப வருஷமாக அந்த மணிக்குண்டு அந்த நடுவில் இருக்குங்க, மயிலாடுதுறை மிட் பாயிண்ட்டில் இருக்கும். அதுதாங்க மயிலாடுதுறையோட அடையாளமே. என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன். எங்கள் கடை வந்து 60 வருஷமாக இருக்கு. இதில் எங்கள் கடையில் ரவா தோசை ரொம்ப ஃபேமஸ், அதேமாரி சின்ன வெங்காய சாம்பாரும் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த ரெசிபியை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், அப்படியே நடந்துட்டுருக்கு. அதுபடியும் எந்த வித மாற்றம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு இந்த கடை 1958 எங்கள் ஃபாதர்கிட்ட வந்துருக்கு, அதுலேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 1990 அப்புறம் எங்கள் ஃபாதருக்கு அப்புறம் நானும் என் தம்பியும் தான் இந்த கண்டையை நடத்தின்னு வரோம். மயிலாடுதுறையில் எல்லோரும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கடை தான் அது. இது வந்து பியூர் பிராமின் தான், நாங்கள் பிராமின் மட்டும்தான். அது சைவம், சுத்த சைவம். இதில் யூஸ் பண்ணுற மூலப்பொருள்லாம் தரமான பொருளை போட்டு தான் நாங்கள் இத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அது இந்த கஸ்டமர் இத்தனை பேரும் எத்தனை வருஷமாக எங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டுருக்காங்க, அவங்களே அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். கடைசியாக நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடையோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப பாரம்பரியமான கடைங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இந்த ஸ்பெஷலில் இங்கே ஸ்பெஷல்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் லிஸ்ட்டு. எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு எனக்கு வெஜ்ஜு பிடிக்காதுன்றது ரீசன் இல்லை. வெஜ்ஜில் வந்து சில டிஷ்ஷஸ் சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்னு அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா சோலாபூரி, அப்புறம் ரவா தோசை, ரவா ஆனியன், அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா.
சுட 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 இருக்குங்க அல்வா. எல்லாத்தையும் நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம வந்து இந்த கோதுமை அல்வா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஓனர் சொன்ன மாதிரி ஆர்கேஜி நெய் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நெய்யோட டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கிலேயே நிற்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீ லவர்ஸ், கீ லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கீலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், பட் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கோதுமை அல்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ் கொடுப்பாங்க, ரொம்ப இல்லை, ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கனாலே போதும், செம்மையாக இருக்கும். ரவா தோசைக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து சைடிஷ், அதாவது சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு கார சட்னி. ஸோ மூணுத்தையும் நான் வந்து ஒரு ஒரு டிப்பு பண்ணி சாப்பிடுவேன். ரவா தோசை என்னைக்குமே நல்லா தாங்க இருக்கும். இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல் அவ்வளோதான். ரவா தோசையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இன்னைக்கு செய்வாங்க, அதனால எந்த ஹோட்டல் போனாலும் நீங்கள் தைரியமாக ரவா தோசை ஆர்டர் பண்ணுவோம். விட்டிங்கன்னா அந்த தோசையை நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பேன், ரிவ்யூ கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கு. சோலாபுரி அடுத்த ஸ்பெஷல். சோலாபுரிக்கு வந்து சைடிஷாக வந்து சென்னா கொடுத்துருக்காங்க. சென்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சென்னாவோட பூரி எப்படி இருக்குன்னு. அதோட கலர் ஸ்ட்ரக்சர் நீங்களே பாருங்கள், எவ்வளோ கலர் வந்து நல்ல கலர், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல டெம்டேஷன் ஆகும். ஆக்சுவலாக பூரி வந்து சின்னதாக இருக்கும். சோலா பூரிங்கிறது வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டான பேர், சோலா பூரியும் கிடையாது, சோலா பட்டூரான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். ஸோ அங்கேருந்து இங்கே வரதுனால மேபி சோலா பூரியாக இருக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, நம்ம சாப்பாடு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 தான் ஆகுது. ஃபுல்லாக அடி அடி அடின்னு தம்சம் பண்ணியாச்சு. நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு சாப்பிட்டா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்க, அதாவது வயிற்றுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து சோலாபுரி தான், அல்டிமேட். பிகாஸ் சோலாபுரிக்கு வந்து ஒரு சென்னா கொடுக்குறாங்க, சென்னாவும் இந்த சோலாபுரியும் செம்ம மேட்சிங். ப்ளஸ் வந்து ரவா தோசைக்கு வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாம்பார் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சவுத் இண்டியன் சாம்பார் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. அது ரெசிபி வந்து பிகாஸ் ஆஃப் அந்த சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால அந்த டேஸ்ட் கொடுக்குது. கண்டிப்பாக வந்து வெஜ் லவர்ஸ் மயிலாடுதுறையில் யாரை கேட்டாலும் நம்ம கடையை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மாயாரம் வந்தீங்க, மாயாரங்கிறது இன்னொரு பேருங்க மயிலாடுதுறைக்கு. ஸோ மயிலாடுதுறைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மயிலாடுதுறையில் கேட்டு ரவா தோசை ஸ்பெஷலாக சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே ஸ்பெஷல், நாங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.